हाय फ्रेंड्स पुदुसा एन चैनल पाक्रवंगा सब्सक्राइब पन्नंगा शेयर पन्नंगा लाइक पन्नंगा पक्कत्तुल इरुक्कर बेल ऐकान क्लिक पन्नंगा एन्नोड वीडियोस एल्लामे नींगा पाक्कलाम। हाय फ्रेंड्स इन्नैक्कु नाम पाक्क पोरदु कैरट सादम। नार्मलान कैरट सादम इल्लाम कोंचम डिफरेंटा पुलि तण्णिये करच्चि वच्चिरुक्केन पारुंग। इवलो कैरट्टुक्कु ஒரு கிலோ சாதத்துக்கு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கேரட்டை நான் ஏன் அரிஞ்சு வச்சுருக்கேன்னா, துருவுறது சீவலில் துருவுறவங்க துருவிக்கோங்க. நான் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதால நான் அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை கறிவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள், இதுதான் இதுக்கு தேவை. இப்போ கேரட்டை வந்து நான் பிளெண்டரில் துருவி எடுத்துக்கிறேன். மெலிசா துருவி எடுத்துக்கணும் பிளெண்டரில். இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். துருவி எடுத்த கேரட் ஒரு கப் இருக்கு பாருங்கள். ஒரு கிலோ சாதத்துக்கு இந்த அளவுக்காவது வேணும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் எதுக்குன்னா, சாதத்தில் தாளித்து ஊற்றுறதுக்காக. நல்லா தாராளமாக எடுக்கணும். அப்போ தான் வந்து சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ நல்லெண்ணெய் இல்லை வேர்க்கடலை எண்ணெய் உங்கள் இஷ்டம் எடுத்துக்கிட்டு, அதில் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வர்றப்போ உளுந்து போடணும். இதில் வந்து நீங்கள் சிலருக்கு வந்து கடலப்பருப்பு சேர்ப்பாங்க. கடலப்பருப்பாக இருந்தாலும் ஓகே, உளுந்து பொன்னிறமாக வரணும். கடலப்பருப்பும் அந்த மாதிரி தான் வெந்திருக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. நான் உளுந்து சேர்க்குறேன். இப்போ வந்து இது நல்லா இதானோடனே பச்சை மிளகாய் போடணும். கேஸ்லேயே வச்சு போடுறப்போ கொஞ்சம் வெடிக்கிறதுன்னுட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு பச்சை மிளகாவை போடுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் வந்து இதான பிறகு நம்ம சாதத்தை ஆற வச்சுருப்போம். வடித்து ஆற வச்சுருப்போம். அந்த சாதத்துலேயும் லைட்டாக உப்பு போட்டு இந்த தாளிச்சதையும் அது போட்டு குலுக்கி வச்சிடணும். இப்போ எண்ணெயும் அந்த பருப்பு எல்லாம் எல்லா இடத்துலையும் பரப்பியிருக்கோம். அதனால் குலுக்கி அது மாதிரி ரெடியாக வச்சுக்கிட்டு திருப்பியும் வந்து அதே கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டு, அந்த கேரட்டை வந்து போட்டுடணும். அந்த கேரட் போட்டு நல்லா வதக்கணும். அந்த கேரட் வதங்குற அளவுக்கு பச்சை வாசனை போய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வெறுமா போட்டால் வெறும் ஸ்வீட்டாக இருக்கும். கேரட் சாதம் வந்து வெறுமா வெங்காயம் இது போட்டு செய்வாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் சேர்க்குறேன் நான். அதுக்கப்புறம் பெருங்காயம், பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். கேரட்டை வதக்கின பிறகு இது மாதிரி உதிரியாக வரும். அப்போது உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நான் சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், இந்த கேரட்டில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைச்சல், அதை வந்து அதில் ஊற்றிடணும். அதை ஊற்றிட்டு நல்லா அதை அப்படியே வேக விடணும். அந்த புளி வாசனை போகணும். அந்த அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு கொதித்த பிறகு புளி பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஆன பிறகு நீங்கள் இப்போ வந்து சாதத்தில் கொட்டி கலரி சூப்பரான கேரட் சாதம் ரெடி. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இது. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், புளிப்பு இனிப்பு காரமாக. எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.